ஆளுநர் ஆர் என் ரவியை நாளை சந்திக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல். அரசு கேபிள் டிவி சேவை முழுவதுமாக சரி செய்யப்பட்டுவிட்டது. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் விளக்கம். தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி கொரோனா நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தல். சென்னை பல்லவன் இல்லம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். போலீசாருடன் தள்ளுமுழுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மறைந்த தமிழறிஞர் அவ்வை நடராஜன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. வைரமுத்து, ஜெகத் ரட்சகன் ஆகியோர் உடலை சுமந்து சென்றனர். மயிலாப்பூர் மயானத்தில் தமிழறிஞர் அவ்வை நடராசன் உடல் அடக்கம். இறுதிச் சடங்கில் 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதை. பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் சூர்யா சிவா கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடை. பாஜக நிர்வாகியை தொலைபேசியில் மிரட்டிய புகாரில் நடவடிக்கை. தமிழக பாஜக பொறுப்பிலிருந்து காயத்ரி ரகுராம் 6 மாதத்திற்கு நீக்கம். கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி அண்ணாமலை அதிரடி. சூர்யா சிவா பேசியது சைதை சாதிக் பேசியதை விட மோசமானது என காயத்ரி ரகுராம் கருத்து. எந்த விசாரணையும் இன்றி தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆதங்கம். ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் மாணவிகளுக்கு விடுதி கட்டித்தரப்படும். பட்டம் அளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் சுற்று வட்டார மக்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம். வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்திய நிலையில் அமைச்சர் மூர்த்தி அறிவிப்பு. கோவில்களில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற நிலையை போக்க நடவடிக்கை. விஐபி தரிசனத்தை முழுமையாக தடை செய்ய திட்டம் என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். மதுரை எய்ம்ஸ் பணிகள் எப்போது நிறைவடையும்? உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல் செய்தது மத்திய அரசு. குந்தவை, நந்தினி கதாபாத்திரங்கள் மக்களை கவர்ந்ததற்கு காரணம் என்ன? உள்ளாட்சி பெண் பிரதிநிதிகளிடையே கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் விளக்கம். சார்ஜாவிலிருந்து கோவை வந்த விமானத்தில் தங்கம் கடத்தல். 12 கிலோ தங்கம் பறிமுதல், 4 பேர் கைது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. மங்களூரு குக்கர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. பேருந்து நிலையம் அருகே ஷாரிக் பையுடன் சென்ற காட்சி பதிவு. மங்களூருவில் குக்கர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகான வீடியோ காட்சி வெளியானது. பொதுமக்கள் எடுத்த வீடியோ காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை. ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் கப்ளிங் மீது நின்று பயணம். ஆபத்தை உணராமல் பயணித்த 4 பேர் கைது. சட்டீஸ்கர் மாநிலம் கரியாபந்தில் பொதுமக்கள் மற்றும் போலீசார் இடையே மோதல். காவல்துறை வாகனங்களை சூறையாடிய பொதுமக்கள்.
ட்விட்டர் அமேசானை தொடர்ந்து ஊழியர்களை நீக்கம் செய்யும் கூகுள் நிறுவனம். 10,000 பேரை பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை. நியூசிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டி டிரா. 1-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. 36 போட்டிகளில் தோல்வியையே சந்திக்காத அர்ஜென்டினா அணிக்கு அதிர்ச்சி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 2-1 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியா வெற்றி. கடவுள் அருள் இருந்தால் மீண்டும் அஜித் விஜய் படங்களை இயக்குவேன். வதந்தி இணைய தொடரை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் எஸ் ஏ சூர்யா பேச்சு. We'll be right back.